எம்டிவி எம்பிசி ஊடக வலமைப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை மற்றும் ஊடக சுதந்திரத்திற்கு இடையூறு விளைவித்தமை ஆகியவற்றிற்கு எதிராக எம் டிவி சேனல் தனியார் நிறுவனம் மற்றும் எம்பிசி நெட்வொர்க்ஸ் தனியார் நிறுவனம் ஆகியவற்றால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டதன் பின்னர் கடந்த ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி எம் டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் தலைமையகத்திற்கு முன்பாக பட்டாசு கொடுத்தப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதுடன் இடையூறும் விளைவிக்கப்பட்டது கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கித்ஸ்ரை ராஜபக்சவின் வழிநடத்தலின் கீழ் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது எம் டிவி எம்பிசி ஊடக நிறுவனம் சார்பில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி குறித்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது பிரதமர் நீதியரசர் பிரயாசத் டெப் நீதியரசர்களான சிசரெட்டி ஆப்ரோ மற்றும் விஜித் மலல்கோடா ஆகியோர் முன்னிலையில் குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது இந்த தீர்மானம் எட்டப்பட்டது நம்பிக்கையில்லா பேரணை விவாதத்திற்கு எடுத்துக் தொடர்ந்து இந்த குழுவினர் வருகை தந்து அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் போலீசார் அருகில் போதே ஊடக சுதந்திரத்திற்கு இடையூறு விளைவித்திருந்தனர் இதன்போது சம்பவத்தை கட்டுப்படுத்தவும் அதனோடு தொடர்புடையவர்களை கைது செய்யவும் சந்தர்ப்பம் காணப்பட்டது நடவடிக்கைகளை எடுப்பதற்கான தேவை ஏற்படின் மேற்கொண்டிருக்க முடியும் போலீசார் மிகுந்த அர்ப்பணிப்புடன் தமது கடமைகளை நிறைவேற்றுகின்றமை நாம் அனைவரும் அறிந்து விடியமே எனினும் ஊடாக அவர்களுடைய கடமைகளுக்கு பாரிய நெருக்கடி ஏற்படுத்தப்படுகின்றமை இரகசியமல்ல